ஒரே ஒரு ஃபோட்டோ ஒரே ஒரு விளக்கு வச்சு பூஜை பண்ணுறவங்களும் இருக்காங்க என்ன மாதிரி நிறைய ஆன்மீக பொருட்களோட சிலை வைத்து வழிபடுறவங்களும் இருக்காங்க ஆனால் எது எப்படியோ பூஜை ரூம் நீட்டாக இருக்கணுங்க ஆனால் பூஜை ரூம் நீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு இவ்வளோ பொருட்கள் இருக்கும்போது எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறேன் நீட்டாக எப்படி வச்சுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜஸ்ட்டு பூஜா ரூம் க்ளீனிங் வீடியோ மட்டும் இல்லைங்க நிறைய பூஜாரும் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸும் உங்களோட ஷேர் பண்ண வேண்டியிருக்கனால இந்த வீடியோவை நான் மூணு பார்ட்டாக பிரித்து நான் அப்லோட் பண்ணுறேன் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் பூஜை அறையில் ஃபஸ்ட்டு பூக்களில் வந்து ஒரு பிளேட்டில் தனியாக சேகரித்து வச்சுக்கோங்க ஏன்னா இதுலையும் ஒரு கோன் பண்ணலாம் அதனுடைய லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேஸ்ட் பண்ணாமல் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பூஜை அறையை க்ளீன் பண்ணுறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கள் கிழமை வியாழக்கிழமை இந்த மூணு நாளுமே சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வசதி எப்படியோ அந்த நாளில் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிக்கங்க வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும் வாரத்துக்கு ஒரு தடவை எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த செல்ஃப் எல்லாத்தையுமே ஒரு வாசனை பொடி போட்டு கம்ப்ளீட்டாக ஈர துணி போட்டு தொடச்சி எடுத்துட்டு திரும்ப எடுத்து வச்சிருவேன் அதுக்குரிய லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த வாசனை பொடி எப்படி செய்கிறதுன்றதையும் பூஜை அரைக்கினே தனியாக ரெண்டு பெரிய பிளேட் வச்சுருப்பேன் அதில் ஒன்றில் சிலைகள் ஆன்மீக பொருட்கள் இது எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக வச்சுட்டு இன்னொன்றில் நம்ம விளக்கி சுத்தப்படுத்த வேண்டிய செம்பு விளக்கு மணி இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிருவேன் ஃபோட்டோக்களை தனியாக எடுத்து வச்சிட்றது இந்த மாதிரி மூணு பிரிவாக பிரித்து எடுத்து வச்சுட்டு நீங்கள் விளக்கில் இருக்க எண்ணெய் எல்லாத்தையும் திரும்பவும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படி கொட்டிடலாம் சிலைகளை எப்படி பராமரிக்கணுன்றதை அடுத்த வீடியோவில் எளிமையாக விளக்கலாம் அப்படின்ற வீடியோ லிங்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க தொடர்ந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ